உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஊரடங்கு கால மன உளைச்சலை மேலும் அதிகமாக்கி இருக்கிறது கோழிக்கோடு விமான விபத்து. சம்பவம் நடந்த நொடியில் இருந்து இந்த நிமிடம் வரை அந்த சம்பவத்திற்கு வருத்தப்படாத இந்தியர்களே இருக்க முடியாது. நாட்டின் மிகப்பெரிய கருப்பு நாளாக மாறிவிட்டது இந்த விமான விபத்து. கோழிக்கோட்டில் நடந்த விமான விபத்திற்கு மழை ஒரு முக்கிய காரணம் என்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் துபாயில் இருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு கரிப்பூர் விமான நிலையத்திற்கு புலம்பெயர் இந்திய தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டனர். ஏர் இந்தியாவின் IX1344 விமானம் மூலம் அழைத்து வரப்பட்ட அந்த பயணிகளில் 10 குழந்தைகளும் இருந்துள்ளனர். மேலும் 2 விமானிகள், 5 பணிப்பெண்கள் உட்பட மொத்தம் 191 பேர் அந்த விமானத்தில் இருந்தனர். இந்த விமானம் கரிப்பூர் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது சற்றும் எதிர்பாராத வகையில் ஓடுதளத்தில் இருந்து சறுக்கிக் கொண்டு பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணிகள் அனைவரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விமான நிலையத்தில் எப்படி பள்ளம் என்று சந்தேகமாக இருக்கிறதா? ஆம், கோழிக்கோடு விமான நிலையம் டேபிள் டாப் ரன்வே என்று அழைக்கப்படும் ஓடுதள அமைப்பை கொண்டது. அதாவது விமான ஓடுதளம் உயரமான மலைக்குன்றின் மீது அமைந்திருப்பதை டேபிள் டாப் ரன்வே என்று அழைப்பார்கள். பொதுவாக இந்த வகை ரன்வேக்களின் நீளம் சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். ஆனால் கோழிக்கோடு விமான நிலையத்தில் வெறும் 2850 மீட்டர்கள் நீளம் கொண்ட ரன்வே தான் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. விமான விபத்துக்கள் ஒன்றும் புதிதல்ல. உலகெங்கும் அவ்வப்போது ஆனால் அரிதினும் அரிதாக நிகழும் ஒரு விபத்து. பொதுமக்களுக்கான போக்குவரத்து வாகனங்களில் மிகவும் பாதுகாப்பானது என்றால் அது விமான போக்குவரத்து தான் என்றும் உலகம் முழுவதும் நம்பப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டுதோறும் பஸ், ரயில், கப்பல் உள்ளிட்டவற்றில் ஏற்படும் விபத்துக்களால் உயிரிழப்பவர்களை ஒப்பிடுகையில் விமான போக்குவரத்து மிகவும் பாதுகாப்பானது என்றே சொல்லலாம். ஆனால் ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளாகிறது என்றால் அது மிகவும் கொடூரமானதாக இருக்கும். மற்ற போக்குவரத்து வாகனங்களில் தப்பிக்க முடிந்தால் தப்பிக்கலாம் என்ற வசதி உண்டு. ஆனால் விமான போக்குவரத்தில் எதுவும் பயணிகள் கையில் இல்லை. பாதி விமானம் சேதமடைந்தாலும் பத்திரமாக தரையிறக்கினால் மட்டுமே உண்டு. இல்லை என்றால் மரணம் மட்டுமே மிச்சமாக எஞ்சும். நம் நாட்டில் மட்டும்தான் இப்படிப்பட்ட விபத்துகள் எல்லாம் நடக்கிறதா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இது போன்ற கோர விபத்துக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி உலகை உலுக்கிய 10 விமான விபத்துக்களை பற்றி பார்ப்போம். 2014 மார்ச் 8 மலேசியாவின் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சீனாவின் பீஜிங் நகரம் நோக்கி மலேசியன் ஏர்லைன்ஸ் 370 புறப்பட்டது. அந்த விமானத்தில் பயணிகள், விமான ஊழியர்கள் என மொத்தம் 239 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். விமானம் புறப்பட்ட சில மணி நேரங்களில் தென்சீன கடல் பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது ரேடார் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை முற்றிலுமாக இழந்தது. என்ன ஆனது, எங்கு சென்று தரையிறங்கியது என எதுவுமே தெரியவில்லை. இதையடுத்து மாயமான விமானத்தை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. ஆனால் தற்போது வரை மாயமான MH370 விமானம் எங்கு சென்றது, விபத்தை சந்தித்ததா, அல்லது யாராவது கடத்தி சென்று விட்டார்களா, இல்லை கடலில் விழுந்ததா, என்னதான் ஆனது என்ற உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு பல மாதங்கள் கழித்து MH370 விமானத்தின் சிதைந்த பாகங்கள் இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன. இதை வைத்துக் கொண்டு மாயமான MH370 மலேசிய விமானத்தில் பயணம் செய்த 239 பேரும் உயிரிழந்து விட்டனர் என்று அறிவிக்கப்பட்டது. 2018 அக்டோபர் 29 இந்தோனேஷியாவின் லயன் ஏர் JD610 விமானம் அந்நாட்டின் ஜகார்த்தா நகரில் இருந்து பங்கல்பினாங் நகருக்கு புறப்பட்டது. அந்த விமானத்தில் மொத்தம் 189 பேர் பயணம் செய்தனர். விமானம் புறப்பட்ட 13 நிமிடத்தில் ஜாவா கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 189 பேரும் உயிரிழந்தனர். விமானியின் கவனக்குறைவு,
தொழில்நுட்ப கோளாறு மற்றும் விமானம் முறையாக பராமரிக்கப்படாதது ஆகியவைதான் இந்த விபத்திற்கு காரணம் என விசாரணையின் முடிவில் தெரிய வந்துள்ளது. 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 8 தேதி ஈரான் நாட்டில் தெஹ்ரான் நகரில் இருந்து 176 பயணிகளுடன் உக்ரைன் நாட்டுக்கு சொந்தமான உக்ரைன் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் 752 விமானம் உக்ரைனின் கிவ் நகர் நோக்கி புறப்பட்டது. ஓடுதளத்தை விட்டு புறப்பட்டு நடுவானில் பறந்து கொண்டிருந்த சில நிமிடங்களில் நடுவானிலேயே தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தரையிறக்க முயற்சிப்பதற்குள் முழு விமானமும் சேதமடைந்து கீழே விழுந்து நொறுங்கியது. இதில் பயணம் செய்த 176 பேரும் உயிரிழந்தனர். தொடக்கத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த விபத்து நடந்திருக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் ஈரானின் புரட்சி படையினர் தாங்கள்தான் சுட்டு வீழ்த்தினோம் என்று அறிவித்தனர். இஸ்லாமிக் ரிவோல்டரி காட்ஸ்கிராம் என்ற ஈரானின் புரட்சிப்படை தளபதியான காசிம் சுலைமானியை அமெரிக்க ஏவுகணை தாக்குதலால் கொன்று வீழ்த்திய நிகழ்வு நடைபெற்ற சில நாட்களில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைன் விமானம் தாக்கி வீழ்த்தப்பட்டது தெரிய வந்தது. 2010 ஆண்டு மே மாதம் 22 தேதி துபாயிலிருந்து மங்களூர் நோக்கி கிவி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 812 விமானம் வந்தது. இதில் விமானிகள் பணிப்பெண்கள் உட்பட 166 பேர் பயணம் மேற்கொண்டனர். விமானம் மங்களூர் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ஓடுதளத்தில் இருந்து விலகி அருகிலிருந்த வனப்பகுதிக்குள் புகுந்தது. இதுவும் கோழிக்கோடு போலவே உள்ள டேபிள் டாப் ரன்வே தான். விமானத்தை நிறுத்திவிடலாம் என்று யோசித்த நிலையில் அங்கிருந்த பெரிய பாறை ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 158 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 8 பேர் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர். 2014 ஆண்டு டிசம்பர் மாதம் 28 தேதி இந்தோனேஷியாவின் சுரப்யா நகரில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி ஏர் ஏசியா விமானம் தனது பயணத்தை தொடங்கியிருந்தது. அந்த விமானத்தில் பயணிகள் விமான ஊழியர்கள் என மொத்தம் 162 பேர் பயணம் செய்தனர். விமானம் ஜாவா கடற்பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விமானம் கடலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 162 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விமானத்தின் இறக்கை பகுதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் விமானத்தை இயக்கிய இரண்டு விமானிகளுக்கு இடையே தகவல் தொடர்பு பரிமாற்றம் சரிவர நடைபெறாததும் தான் இந்த விபத்திற்கு காரணம் என விசாரணையின் முடிவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. 2019 ஆண்டு மார்ச் மாதம் 10 தேதி எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாபா போலி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து கென்யாவின் நைரோபி நகருக்கு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் 302 விமானம் புறப்பட்டது. அந்த விமானத்தில் பணிக்குழுவினர் உட்பட மொத்தம் 157 பேர் பயணம் செய்தனர். விமானம் ஓடுதளத்தை விட்டு புறப்பட்ட 6 நிமிடத்தில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 157 பேரும் உடல் சிதறி உயிரிழந்தனர். இந்த விபத்துக்கான காரணம் தற்போது வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானின் லாகூரில் இருந்து கராச்சி நோக்கி கடந்த மே மாதம் 22 தேதி பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் 8303 விமானம் புறப்பட்டது. விமானத்தில் விமானிகள் பணிப்பெண்கள் பயணிகள் உட்பட 99 பேர் பயணித்தனர். விமானம் கராச்சி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது விமான நிலையத்திற்கு அருகே இருந்த குடியிருப்பு பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 97 பேர் குடியிருப்பு பகுதியில் இருந்து ஒரு நபர் என மொத்தம் 98 பேர் உயிரிழந்தனர். விமானத்தை ஓடுதளத்தில் தரையிறக்க முயற்சி செய்த போது ஏற்பட்ட விமானியின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆண்டு ஜனவரி மாதம் 25 தேதி லெபனான் நாட்டின் கடற்கரை நகரமான பெய்ரூட்டில் இருந்து எத்தியோப்பியா நாட்டின் அடிஸ் அபாபா நகருக்கு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் 409 புறப்பட்டது. ஆம், சில நாட்களுக்கு முன்பு அமோனியா வெடித்து விபத்துக்குள்ளான அதே பெய்ரூட் நகரம்தான்.
இந்த விமானத்தில் விமானிகள், பணிப்பெண்கள், பயணிகள் உட்பட மொத்தம் 89 பேர் பயணம் செய்தனர். பெய்ரூட் விமான நிலையத்தில் இருந்து விமானம் புறப்பட்ட 5வது நிமிடத்தில் தீ பற்றியது. 2 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே சென்ற நிலையில் விமானத்தை தரையிறக்க விமானி முற்பட்டார். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்து விமானம் மத்திய தரைக்கடலில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 89 பேரும் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். 2018 ஆண்டு மார்ச் 12 தேதி வங்காளதேச நாட்டின் தனியார் விமானமான US பங்களா ஏர்லைன்ஸ் 211 விமானம் தலைநகர் டாக்காவிலிருந்து நேபாள தலைநகர் காட்மண்டுவிற்கு புறப்பட்டது. இதில் விமான ஊழியர்கள் உட்பட 71 பேர் பயணம் செய்தனர். காட்மண்டு விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விமானம் ஓடுதளத்தை விட்டு விலகி அருகில் இருந்த கால்பந்து மைதானத்திற்குள் புகுந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 51 பேர் உயிரிழந்தனர். விமானியின் கவனக்குறைவால் தான் இந்த விபத்து நடைபெற்றதாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. 2018 ஆண்டு ஆகஸ்ட் 5 தேதி தனியாருக்கு சொந்தமான 2 உலக போரில் மிகவும் பிரபலமான ஜங்கர் ஜெயு 52 HB ஹாட்ரக விமானம் சுவிட்சர்லாந்தின் மலைத்தொடர் பகுதியில் பயணம் மேற்கொண்டது. இந்த விமானத்தில் மொத்தம் 22 பேர் பயணம் செய்தனர். விமானம் பிஸ்செங்னாஸ் என்ற பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது மலை முகட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 22 பேரும் உயிரிழந்தனர். இவையெல்லாம் தகவல் தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்கும் காலகட்டத்தில் நடைபெற்ற கொடூர விபத்துக்கள். இனிவரும் காலங்களிலாவது விமான விபத்துக்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதே 2020 ஆண்டை கடக்கும் அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.